நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் பஃபர் என்ன கடிச்சிருச்சுன்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து அது கடிக்கல கடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய பஃபர் டேங்க். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள்ஸ் நீல்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அதோட நிலமையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நார்மல் ஃபீச்சர்ஸ்னால ஷெல்லை வந்து இந்த அளவுக்கு பிரேக் பண்ண முடியாது, ஆனால் பஃபர்ஸ்னால வந்து ஒரு ஷெல்லை உடச்சா அதுக்குள்ளே இருக்க ஃப்ளஷை சாப்பிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லா ஷெல்ஸும் ரொம்ப மோசமான நிலமையில் கிடக்கும். ஏன்னா வந்து பஃபர்ஸோட டீத் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ பெரிய ஷெல்லாக இருந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய லாப்ஸ்டராக இருந்தாலும் கிராபாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக வந்து கடித்து சாப்பிட்றோம். ஸோ அதுதான் பஃபரோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதோட டீத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு ஷெல்டு ஃபுட்டாக தான் கொடுக்கணும் நம்ம. ஸோ ஸ்னெயில்ஸ், கிராப்ஸ், லாப்ஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஹாக்கா பஃபர். ஸோ இந்த பஃபர் பார்த்தீங்கன்னா பியூர்லி ஃப்ரெஷ் வாட்டர் இம்போர்ட் பண்ணி எடுத்தது. ஸோ நம்ம ஊரில் இருக்க பஃபர் எல்லாமே சீ வாட்டர். இந்த மாதிரி பஃபர்ஸ் நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்கள் டேங்க்கில் ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கும்.